பிறப்பெடுக்க முடியும். அதனை உமிழ்நீக்கி அரிசியாக்கினால் அதன் பிறகு அது விளைவதற்கு இயலாது. அதே போல் பிறப்பு தழையை நீக்கிவிடும், பிறப்பு தழையை நீக்கிவிடும். அதுபோலே நம்முடைய உலக சிந்தனை என்னும் உமியை முரத்தை கொண்டு புடைத்து பிறவி எடுக்க இயலாத அரிசியாக ஆத்மாவாகி இறைவனை சரணடைய செய்கிறாள் அன்னை. இவள் சுக்ல அஷ்டமி திதி இவளுக்கு மிகவும் பிடித்தமானது. இவள் பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை அக்ஷய திருதியை அன்று மாலை வேளையில் வெளிப்பட்டாள். இவள் வெளிப்பட்ட இந்த ராத்திரி தாரண ராத்திரி என்று கூறப்படுகிறது. அன்னை தூமாவதி இதயத்திற்கும் மத்திய பாகத்திற்குமான மற்றொரு தேவையாக விளங்குகிறாள். இவள் சக்தியானது விலகல் அல்லது ஒடுங்குதல் சக்தியாகும். எனவே இவள் எங்கும் விரவி விரவி இருப்பாள். இவளது இருப்பு எல்லாவற்றுக்கும் பின்புலமாக விளங்குகின்றது. தேவி காக்கை மீட்டிருக்கும் தூமாவதி நமக்கு நிறைந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள் என்று தூமாவதி கல்பமும், ஜேஷ்டா என்று பெயர் கொண்ட தூமாவதி தேவி நமது எதிரிகளை அழிக்க பிறந்தவள் என்று பிரபஞ்சசார சாகர சங்கிரமம் என்கின்ற நூறும், காக்கையின் குரலிவுடைய தூமாவதி தேவி நம்முடைய எதிர்களுக்குடைய கலகத்தை ஏற்படுத்துவோள் என்று சாரதா திலகம், விருத்த சடையுடைய தூமாவதி தேவியை வழிபடும் சாதகனுடைய எதிரிகள் துன்பத்தை விளைவிப்பார்கள் என்று மந்திர மகார்ணவமும், தூமாவதியின் துதியை பெருங்கஷ்டத்திலும் பெரும் கஷ்டங்களிலும் சங்கடங்களிலும் பெரும் நோயால் அவதி வரும் பொழுதும் எதிரிகளால் துன்பம் வரும் பொழுதெல்லாம் துதித்தால் அவரின் உடனே விடுவலாம் என்று ஊர்த்தமையாய தந்திரமும், தூமாவியின் கவசத்தை பக்தியோடு பாராயணம் செய்வர்கள் பில்லி சூன்யத்தால் எந்த ஒரு துன்பம் வராது என்று சாக்த பிரம்மோத்வம் என்னும், தூமா சித்தியர் போல் துன்பத்தை துடைப்போல் விரும்புவதை கொடுக்கும் பிரபஞ்ச சாகர் சங்கிரமம், விஷ்ணுவின் தசாவதாரத்தில் முதல் அவதாரமாக மத்தியஸ்த அவதாரம் தூமாவில் இருந்தே உண்டானது என்று குஹியாதி குஹிய தந்திரமும், தூமாவதி விஷ்ணுவின் வாமன அவதாரம் என்று முண்டமாலா தந்திரமும், பசுமிகுதியால் இவள் சிவபெருமானை உள்வாள் என்று பிரதோஷணிதாராகும். அழகாக தூமாவதி தேவியுடைய அருள் கிருபையை வியந்து பாராட்டுகின்றது. அன்னையை தொழுபவர்களுக்கு பெரும் துன்பம் பெரும் நெருக்கடி நோயால் அவதிப்படுதல் போன்ற பெருந்துன்பங்கள் வராது. எதிரிகளை வெல்ல நிற்பவர்கள் இவளை வழிபட்டால் வெற்றி நிச்சயம். இவளை வழிபவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவள் என்றும் இது சாங்கிரந்த தந்திரம் கூறுகின்றது. அன்னையுடைய தியான ஸ்லோகம், மலினாம் பரா அகில ஜனோத்வேகா ரோஷாட்சி த்ரித்யாதயம் விசால தசனாம் சூர்போதரி சஞ்சலாம் பிரஸ்மிதாம் புஷிதா க்ஷுதா குலதனு கிருஷ்ணாந்திஷே பிரபாம் நியாயா முக்தகாசாசதா பிரியகலீர் தூமாவதி மந்திரினியா. மிக நீண்டவள், அழுக்காடை அணிந்தவள், அனைவருக்கும் துன்பம் தருபவள், நன்மனம் இல்லாதவள், கொடுமை விளைவிக்கும் முக்கண்ணினாள், இடைவெளி உடைய பல்லினல், முரம் போன்ற வயிற்றினல், நிலையற்றவள், வியர்வையுடையவள், பசியுடையவள், கருத்தவள், துன்பம் விளைவிக்கும் காந்தியின் விருந்த சடையினள், கலகத்தில் ஈடுபட்டவளாகிய தூமாவளியை நான் தியானிக்கிறேன் என்றும், தூமாவதீச வித்மகே சம்ஹாரிணிச தூமகி தன்னோ தூம பிரஜோதயாத் என்று காயத்ரியும், ஓம் தூம் தூம் தூமாவத்தியை ஸ்வாகா என்று மூலமந்திரமும் மிகவும் வேகமாக நம்முடைய துன்பத்தை தீர்க்க வல்லதாக இருக்கு. எப்போதும் தூமாவதியுடைய யந்திரம் தந்திரம் என்பது தாந்திரிகத்தில் மிகவும் விசேஷமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. தூமாவதி தேவி நம்முடைய வித்தையின் நான்காவது தேவியாக இருக்கின்றாள். இவளை வழிபடுவது அஷ்டமி தேதி. இவளுடைய நிறம் கருமை, இவளுடைய வஸ்திரம் கிழிந்த அழுக்கான ஆடை, இவளுடைய ஆயுதம் உரம். இவள் தென்கிழக்கு திசையின் காவலாக இருக்கின்றாள். இவள் வாழ்வது மயானம். இவள் ஏக சக்கர ரதத்தில் இருக்கின்றாள். இவளுடைய மூல மந்திரம் ஓம் தும் தும் தும்மாவத்தியே ஸ்வாகா என்று கூறப்படுகின்றது. மிகவும் சிறப்பு என்கின்ற அளவிலே இவளுடைய ஸ்தலங்கள், இவளுடைய பாதம் பதித்த இடங்கள், அன்னையுடைய அருள் பிரகாரம் முழுமையாக இருக்கின்ற இடங்கள் வாரணாசி, பீகாரில் இருக்கக்கூடிய ராஞ்சி, கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய நமது தாயாருடைய காமாக்கிய ஆலயம் அருகில். அன்னையை பற்றி தூமாவதி கல்பம், பிரபஞ்ச சாரா சாகர சங்கரம், சாரதா திலகம், மந்திர மகார்ணவம், ஊர்த்தமானய தந்திரம், சாக்த பிரத்மோதம், குஹியாதி குஹிய தந்திரம், முண்டமாலா பனிஷத், பிரயோக்ஷண தாரா என்கின்ற நூல்கள் விரிவாகவே அன்னையை பற்றி கூறுகின்றது. தூமாவதி தேவியை வழிபட்டால் பெருங்கஷ்டமும் பெருஞ்சங்கடமும் நீங்கும்,
பெரு நோயார் அவதி வரும் பொழுது, எதிரிகளால் துன்பம் வரும் பொழுது இவளை துதித்தால் அவற்றிலிருந்து உடனே விடுபலாம் என்று இந்த தாயாருடைய அற்புதமான ஸ்லோக நிமித்தங்கள் கூறுகின்றன. எங்கும் நிறைந்திருக்கும் சக்தி, எங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஆனந்தம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருணையினுடைய அற்புதம், இந்த தசமகாதேவியரின் இந்த தேவி தூமாவதி தேவி புகை வடிவினராக காட்சியளிக்கும் இந்த தேவி நம்மை அனைத்து சூன்யங்களிலிருந்தும், இந்த தேவிக்கு சூன்ய சம்காரி என்கின்ற பெயரும், அனைத்து சூன்யங்களிலிருந்து நம்மளை காப்பவளாக காத்தரல் செய்கின்றாள். நிறைவான செல்வம் நீக்கமர நிறைந்த தெய்வம் இவள். மிகவும் எளிய மனதுடையவள், மிகவும் எளிய வழிபாட்டை உடையவள், அன்னை மிகவும் எளிதான உபாசனையை உடையவள். அன்னை வழிபடுவது நல்ல குருநாதனுடைய துணை இருந்தால், நல்ல குருமுகம் கண்டிருந்தால், இந்த சாக்த உபன்யாசத்திலே மிகவும் உச்சக்கட்ட தேவிகளில் இவளும் வருத்தி. சீக்கிரமே வசிதமாகக்கூடிய தேவி, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி, தாரித்திரம் இல்லாமல் வாழ்க்கை வாழக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் தனக்காகத்தை கொண்டு தானே விதவை கோலமாக ஜேஷ்டையாக மூத்த தெய்வமாக காத்தருள் செய்யக்கூடிய அன்னை இவளை வழிபடும் பொழுது நிறைந்த மனதுடன், முழு மனதுடன் அன்னுடைய திருவடிகள் தன்னுடைய கஷ்ட துன்பங்களையும் அனைத்தையும் பாதத்தில் வைத்து வழிபடுவருடைய குடும்பம் அனைத்து சேமங்களையும் ஆரோக்கியங்களையும் பெறும் என்பது திண்ணும். அன்னையுடைய முண்டபாரா தந்திரத்திலிருந்து அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரையிலும் அன்னுடைய திருப்பாத கமலங்களை நினைக்கின்றோம். இந்த தேவியினுடைய மூல மந்திரம், பிரயோக மந்திரம் மிக மிக ரகசியமானது. நல்ல குரு துணையுடன் அனைவருடைய அருள் கிருபையும் ஆனந்தம் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கின்றது. இந்த அருண வேதத்தினுடைய சாரிகா தெய்வங்களாக, பிரயோக்ஷண தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த தூமாவதி தேவி அனைத்திலும் மேம்பட்டவளாக சிவன் பிரம்மா விஷ்ணுவால் வழிபட தகுந்தவளாக இருக்கின்றாள். உங்கள் அனைவருக்கும் அன்னையுடைய திருவருள் கிருபை நிறைந்திருக்கட்டும். ஆனந்தமாய் நிறைந்த அமுதமாய் இருக்கக்கூடிய அன்னையுடைய ஆசிகள் உங்கள் மீது நிறைவாக இருக்கட்டும். யோகி காளிச்சைதன்ய திருவருள் கிருபையால் ஆத்மச்சைதன்ய ஆகிய என்னுடைய முழு ஆசிகளும், என்னுடைய குழந்தைகள் தசமகா வித்திய குழந்தைகளுக்கு அநேக கோடி ஆசிகளுடனும், தூமாவதி தேவியுடைய திருப்பாத கமலங்களை தொழுது அன்னையினுடைய திருவருள் கடாட்சத்தை வேண்டி விரும்பி பிக்ஷை ஏற்று உங்களுக்கு தருகின்றோம். ஆனந்தமாய் நிறைந்த அமுதமாக இருக்கும் அன்னையை வழிபட்டு பயன்பெறுங்கள். ஆசிகள் அநேக கோடி ஆசீர்வாதங்கள். நன்றி. ஓம் சாந்தி. ஸ்ரீ மகத்தூர்மவதி தேவியை நம. ஓம் தும் தும் தூமாவதி தேவியை நம. ஓம் தும் தும் தூமாவதி தேவியை நம. ஓம் தும் தும் தூமாவதி தேவியை நம. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அநேக கோடி ஆசீர்வாதங்கள். சிவார்ப்பணம் பரிபூரணம். தூமாவதி தேவி அஷ்டோத்திர சதனாம் ஸ்தோத்திரம். ஓம் ஈஸ்வர உபாசகாம். ஓம் தூமாவதி தும்ரவர்ணா தும்ரபானபாராயணாம் தும்ராக்ஷாமதிதந்த்யா சத்யதான விநாபவாசினீம் அகோராச்சாரசந்துஷ்டா அகோராச்சாரமண்டிதகாம் அகோரமந்திரசம்ரேதா அகோரமந்திரசம்பூஜிதா அட்டாடகசநிரதாம் மலினாம்பரதாரிணீ விருதா விருத்யா விதவா வித்யாச விரசத்விஜாம் விருத்வத்தகோணமுகீ குடிலா குடிலேக்ஷணகாம் காராடி சகாரலாட்சியா கங்காடி சூர்பதாரிணி காகத்வஜதாருடாம் கேவலா கடினா குஹீம் சுத்பிஷாதிர்தா நித்யாம் லலஜிக்வா திகம்பராம் திர்கோதரீம் திர்கரவாம் தீர்க்காங்கே தீர்க்கமஸ்தகாம் விமுக்ஷ குந்தலா கீர்த்யா கைலாசஸ்தானவாசினீம் க்ரூகாம் காலஸ்வரூபாசம் காலச்சக்கரப்ரதவர்த்தினீம் விவர்ணச்சஞ்சலா துஷ்டா துஷ்டவித்வம்சகாரிணீம் சண்டீ சண்டரூபாச தண்டமுண்ட சண்டமு சாமுண்டா சண்ட நிவஸ்மினா சண்டவேகா சண்டமுண்ட விநாசினீம் சண்டசாரிணி சித்திரரேகா சித்ராங்கி சித்திரரூபிணீம்
கிருஷ்ண கபர்த்தினி குல்லா கிருஷ்ண ரூபாக்ரியாவதி கும்பஸ்தன தரி மகோத்மதாம் மதிராபான விக்வலாம் சதுர்புஜா லலல ஜிக்வா சத்ரு சம்ஹாரகாரிணீம் சவாரூடா சபாகதா மசான வாசினா வாசினீம் துராத்யாம் துராசரா துர்ஜன பிரதாயினி நிர்மாசாச நிரகங்கரா தூமகஸ்தாவரான்விதாம் கலகாச கலகி பிரீதா கலிகல்மஷநாசினீம் மகாகாலஸ்வரூபா ச மகாகாலபூஜிதா மகாதேவப்ரியா மேதா மகாசங்கடநாசினி பக்தப்ரியா பக்தகதிர்பக்தத்ருவாணிநாசினி பைரவி புவன பீமா பாரதி புவனாத்மிகா பேருண்டா பீமநயனா திருநேத்ரா பாஹுரூபிணி திருலோகி திரிகாலஜ்ஞா திரிவருரூபிணி திரைதனு திரிமூர்த்தி சதாம் தன்னி திரிசக்தீஸ்வத்ரிசூலினி இதி தூமாத்மகஸ்தோத்ரம் நாம்நமாவிஷ்டம் சதாத்மகம் மாயேதம் ககிதம் தேவி சத்ருசம்ஹான விநாசனம் கராகரே ரிபுஷதே மகாத்மாதே மகாபயே இதம் ஸ்தோத்ரம் வடே மமர்த்ஞே முஜ்ஜதே சர்வஸ்மசங்கடை குஹ்யாது குஹ்யதரம் குஹ்யம் கோபனீயம் பிரயந்தாம் சதுர்பாதார்த்தம் சுணம் சர்வவசம்பத்ரபாயகம் ஓ இது ஸ்ரீம் தூமாவதி தேவி சதாஷ்டோத்ர நாமம் சம்பூர்ணம் ஓம் சாந்தி. சர்வ சித்திகளை அருளும் பூமாதேவி அஷ்டோத்திர சதநாமத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து தூமாவதியின் அருள் கிருபைக்கு பாத்திரமாகுங்கள். இதனை சிறை தண்டனை அரச தண்டனை பெரும் ஆபத்து போன்ற இடங்களில் ஏற்படும் போது பாராயணம் செய்து வந்தால் அந்த பேரிடர் விடுபடலாம். ரகசியத்திலும் ரகசியமான இந்த அஷ்டோத்திரம் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து சித்திகளும் அடைய முடியும். அநேக அருள் கிருபையாலும் அநேக ஆச்சரியங்களாலும் நிறைந்திருக்கும் அன்னையுடைய திருவருள் கிருபை எங்கும் நிறைந்திருக்கும் ஆச்சரியமான சக்தி இதெல்லாம் வணங்கட்டும்.